விருத்த சாஸ்திரம் கூறும் தசாபுத்திக்கான பரிகார மரங்கள் பாகம் 1E என்ற இந்த பதிவில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது சூரிய திசை செவ்வாய் புத்திக்கான பரிகார மரத்தை பற்றித்தான். சூரிய திசையில் 3வது வரும் புத்தி செவ்வாய் புத்தி ஆகும். இப்புத்தி நடைபெறும் காலத்தில் தசாநாதன் சூரியன் கெட்டிருப்பதால் ஜாதகருக்கு உண்டாகும் கெடுபலன்கள் நிகழாமல் தடுக்க ஜாதகர் வேப்ப மரக்கன்றை நட்டு வளர்த்து வர வேண்டும். அதாவது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களும் உங்கள் குடும்ப ஜோதிடரை ஆலோசித்து உங்களுக்கு திசா பற்றி சரியில்லை, நேரம் சரியில்லாமல் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் அது இந்த பரிகார மரத்தை நீங்கள் நட்டணும். செவ்வாய் புத்தி ஆரம்பித்து முதலில் வரும் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வேப்ப மரக்கன்றை நீங்கள் குளக்கரை, கோயில் வளாகம், நந்தவனம், பொது தர்மஸ்தாபனம், சாலை ஓரம், வீட்டில் முன்னே இப்படி எந்த ஒரு இடத்துலையாவது நீங்கள் தேர்வு செய்து நட்டு வளர்த்திடலாம். இந்த வேப்பமரக்கன்றை நடுவதற்கு முந்தின நாள் ராத்திரியே நீங்கள் துவரைய ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் இந்த வேப்பமரக்கன்றை நட்டவுடன் அந்த ஊற வைத்த தண்ணீரை இந்த மரக்கன்றுக்கு வார்த்து விட்டு மீதம் இருக்கும் துவரையை பக்கத்தில் இருக்கிற பசுமாட்டிற்கு உண்ண கொடுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வேப்பமரக்கன்றை நட்டி பராமரித்து வளர்த்து வருவீர்களானால் தசாநாதன் சூரியன் கட்டு இருப்பதால் உண்டாகும் கெடுபலன்கள் உங்களுக்கு நிகழாது. நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள், செய்து முழு பலனையும் அடையுங்கள். நான் கூறிய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.